வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினைந்து தலைப்பு புது சிருஷ்டியின் சத்துருக்களும் அவனுக்கு வருகிற தாக்குதல்களும் பக்கம் 814 முதல் 819 வரை. பெரிய சத்துரு சாத்தான் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று அப்போஸ்தலர் எழுதுகிறார். நம்முடைய சொந்த மாம்ச பலவீனத்தையும் சக மனிதனின் போரணமற்ற தன்மையை காட்டிலும் நாம் அதிகமாக இந்த எதிராளியிடம் போராட வேண்டியிருக்கும் என்பது போல அவர் எழுதுகிறார். நமக்கு ஒரு தந்திரம் உள்ள வஞ்சிக்கக்கூடிய சத்துரு சாத்தான் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும் என்றும் பொல்லாதவனின் வல்லமையிலிருந்தும் சோதனையிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்றால் நாம் நல்ல நேசனுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். இந்த சத்துருவை குறித்து சொல்லுகிற சில வேத வசனங்களை நாம் கவனிப்போம். அநேகர் இந்த சத்துரு இருப்பதையே இப்பொழுது மறுதளிக்கிறார்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகைகேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியினாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். Matthew 4:1. இப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். Matthew 25:41. வழியருகே விளைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். Luke 8:12. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியினால் அவன் பொய் சொல்லும் போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். Yohan 8:44. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோடு அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூங்கின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணிக் கொண்டிருக்கையில் Yohan 13:2. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். 4:27. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தாமியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். 6:11. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு. 1 தீமோத்தேயு 3:6-7. பிசாசானவனுடைய இச்சைகளின் படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும். 2 தீமோத்தேயு 2:26. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. 2:14. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 4:7. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரர்களை அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. 1 யோவான் 3:8-10. பிரதான தூதனாகிய மிகாயேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்ப்பித்து பேசின போது அவன் தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். Yuda 9:1. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். Velippaduthal 2:10. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சார்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். Velippaduthal 12:9.
பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய மனுசர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாராளத்திலே தள்ளி அடைத்து அதிலே முத்திரை போட்டான். வெளிப்படுத்தல் 20:2. அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். இது 2 மரணம். வெளிப்படுத்தல் 20:10-14. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். 11:31. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. 14:30. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். 16:8-11. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றாற்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். எபேசியர் 2:2. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 2 கொரிந்தியர் 4:4. கருவியர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூலினால் பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாய் இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? மத்தேயு 12:24-26. அதிகாலையின் மகனாகிய விடுதலையே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஏசாயா 14:12-14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. 2 கொரிந்தியர் 11:4. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வலிமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 9:10. ஏனெனில் மாசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, திருத்தலங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5:18-19. ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். யோபு 1:6-12. 2:1-7. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். சகரியா 3:1-2. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். லூக்கா 10:18. உன்னை ஊழியக்காரனாகவும் ஆட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொழுது இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புவேன் என்றார். அப்போஸ்தலர் 26:16-18. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ரோமர் 16:20. மாற்றத்தின் அழிவுக்காக அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். 1 கொரிந்தியர் 5:5. 1 தீமோத்தேயு 1:20. விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். 1 தீமோத்தேயு 5:14-15. அப்பாலே போ சாத்தானே என்று நம்முடைய ஆண்டவர் கூறிய போதும்
மறுபடியும் அவர் பேசுகிறவன் இடத்தில் எனக்கு பின்னாக போட்டானே, நீ எனக்கு இடங்களாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மத்தேயு 4:10, 16:23 என்று சொன்ன போதும் தேவனுக்கு எதிர்த்து நிற்பது என்பது தேவனோடு ஒருமனப்பட்டு இருப்பவர்களுக்கும் இந்த நிலை உண்டு என்று சொல்லுவது போல் உள்ளது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று துக்கித்திருக்கிறான் என்று பேதுரு கூறுவது, அவன் உங்களுடைய சபையின் எதிரி மாத்திரம் அல்ல, முழு உலகத்தின் எதிரி என்று கற்பிப்பது போல் இருக்கிறது. இதற்கு இசைவாக ஒத்த கருத்தை நம்முடைய ஆண்டவர் கூறுகிறார். யோவான் 12:31, 14:30 மற்றும் 16:11 சாத்தான் தேவனுக்கு மாத்திரமல்ல மனுக்குலத்திற்கும் சத்துருவாக இருக்கிறான் என்று ஆண்டவர் கூறுவது ஏதோ ஒரு அழகான கற்பனை அல்ல, ஆனால் தெளிவான உண்மையாகும். அவன் நம்முடைய சத்துரு என்று கூறுவது ஒரு வழியில் உலகமும் நமது மாம்சமும் நமக்கு சத்துரு கிடையாது என்று பொருள்படும். நம்முடைய சொந்த மாம்சமே புது சிருஷ்டியை எதிர்க்கிறது. அது எந்த கசப்பினால் அல்லது வெறுப்பினாலோ அல்லது தற்காலிக அல்லது நித்திய அனுகூல நிலைமைக்காக அல்ல, ஆனால் விழுந்து போன மாம்சத்தின் ஆசை புது சிருஷ்டியின் நலன்களுக்கு எதிர்மாறாகவும் அவன் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட போது உள்ள நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்கிறது என்கிற கருத்தினால் எதிர்க்கிறது. இப்படியாக உலகம் எதிர்ப்பது ஒரு கெட்ட எண்ணத்துடன் அல்ல, ஆனால் சீரல காரணங்களுக்காக மாத்திரமே. அது காரியங்களை வித்தியாசமான வெளிச்சத்தில் பார்ப்பதாலும் நலன்களை பற்றி வித்தியாசமான சீரலத்துடன் காண்பதாலும் எதிர்க்கிறது. சாத்தான் மாத்திரமே வஞ்சகமுள்ள புத்தியுள்ள சரி செய்கிறவன், திட்டமிடுகிறவன். அவன் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு ஒரு மிக நேர்த்தியான மனுஷீக புத்திசாலித்தனத்தை உபயோகிக்கிறான். மாத்திரமல்ல நம்முடைய விழுந்து போன மாம்சத்தை கவர்ச்சிக்கிறான். இழிவான ஆசைகள் மூலமாக அவன் அநேக முறைகளில் உலக பிரகாரமாக ஜீவிப்பவர்களை தனது கருவியாக உபயோகிப்பதுடன் அவர்களை நீதியையும் சத்தியத்தையும் சத்தியத்தில் உள்ளவர்களை எதிர்க்கவும் அவர்கள் அறியாமலேயே கருவிகளாக பயன்படுத்துகிறான். இதனைத் தொடர்ந்து அவன் ஆறு முதற்கொண்டு பொய்யனும் மனுஷ கொலைபாதகனுமாக இருக்கிறான் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 819 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.